வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இது சோழிங்கநல்லூர் காந்தி நகர் பகுதி. இந்த மலை இப்பொழுது புயலடித்த இந்த மலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதியை பாருங்கள். முழங்கால் அளவு தண்ணி இல்லையே, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இடுப்பளவு தண்ணி. இது உள்ளே தான் அந்த வீடெல்லாம் இருக்குது பாருங்கள். மிகவும் அன்றன்றாடு கூலி வேலைகளுக்கு சென்று உழைப்பு நடத்துகிற மக்கள் இவர்களை பாருங்கள், எங்களை பாருங்கள். மிகவும் வறுமையிலேயே வாடுகிறவர்கள். அவர்கள் சிறுக சிறுக சேர்த்து குடிசைகளை அமைத்து அதிலே வாழுகிறதை பாருங்கள். ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் செம்மஞ்சேரி பகுதியில் இருக்கிற தண்ணீர் மற்றது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுனாலே நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள். கடந்த 4 நாட்களாக இந்த மலை தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்கிறது, போக்கிடம் இல்லை, வேலைகளும் இல்லை. தற்போது சோழிங்கநல்லூர் பள்ளியிலே தங்க வைத்து எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் அவர்கள் உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட 1000 பேர்களுக்கு உணவுகளை கொடுக்கிறோம் என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருந்தாலும் எல்லாருமே போகலை. செம்மஞ்சேரி ஹவுசிங் போர்டில் இருக்கிறவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க, காந்தி நகரில் இருக்கிறவங்களும் போயிருக்கிறாங்க. ஆனாலும் இதற்குண்டான வாழ்வாதாரம் என்ன என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியாகவே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு வீடுகளிலேயும் எவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்பதையும் பாருங்கள். கடந்த முறை பாதிக்கப்பட்டிருந்தும் கூட நல்ல உள்ளங்களாகிய நீங்கள் ஓடோடி வந்து உதவிகளை நீங்கள் அதிகமாக செய்திருக்கீங்க. அதற்காக இப்போதும் நாங்கள் நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.